வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ருசியில் சன்னா மசாலா கடலைக்கறி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி வந்து செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கடலைக்கறி செய்கிறதுக்கு ஒரு கடாய் கீட்டாடணும்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எண்ணெய் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் வந்து சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் மிளகும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப ஃப்ரை ஆக மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து வதக்கிக்கோங்க. இதை இந்த மாதிரி செய்யும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் வந்து அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் வந்து மீடியமாக வதங்கினா போதும், லைட்டாக பொன்னிறமாக வதங்கணும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை நீலப்பாக்கில் கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாயத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலா எல்லாமே ஆயிலே வந்து நமக்கு குக் ஆகும்போது நல்ல கலர் வந்து கொடுக்கும். அதோட சீக்கிரமாக நமக்கு மசாலாவும் குக் ஆகிடும், ஒரு மாதிரி பச்சை வாசனை வந்து வராது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், ஆயிலில் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சர் ஜாரில் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதோட அந்த வாட்டர் கண்டென்ட் அண்ட் மசாலா வதங்கியிருக்கணும் அண்ட் நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். இப்போ அதுக்கடையில் நம்ம நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிற கருப்பு சுண்டல் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு கரண்டி அளவுக்கு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பாயிலாக இருக்கணும். இப்படி நீங்கள் கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா ஸ்மஜ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சன்னா மசாலா நல்லா வரும். இப்போ பாருங்கள், மசாலாவும் நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சுண்டலை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதையும் இப்போ இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிட்டு மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு ஒரு ரிச்சான கடலைக்கறி வந்து நமக்கு கிடைக்கும். நல்ல ப்யூரான இந்த கறி வந்து உங்களுக்கு ஒரு ப்யூர் சன்னா மசாலாவை வந்து கண்டிப்பாக எடுக்குங்க. இது கூடவே வந்து நீங்கள் பாயில் வச்சுருக்கிற அந்த வாட்டரோடையே அந்த சுண்டலை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை தண்ணி கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு மீடியம் திக் குவான்டிட்டியில் வந்து நான் கொண்டு வரேன். உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி உங்களுக்கு வேணுமோ, தண்ணியாக வேணுமா இல்லை திக்காக வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா வந்து காஞ்சு வருது. இந்த கிரேவி நமக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுங்க. நான் மேலே இருக்கிற இந்த பே லீஃப் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நான் வந்து எடுத்துருவேன். இந்த மிளகையுமே எடுத்துடுறேன். இல்லை நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து தூளாக கரம் மசாலாவில் அந்த பே லீஃப் இந்த இதெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அது நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி ஹையாக இரிட்டேட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து எடுத்துட்டேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆனதுன்னா எடுத்துருங்க. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனைனா விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு சின்ன குளிக்கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து கூடவே ரெண்டு அல்லது மூணு பூண்டை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் நீலவாக்கில் கட் பண்ணி இந்த நெய்யிலே வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்லா ஃப்ரையாக அடிச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குழம்பு நமக்கு காஞ்சி வந்துருச்சு. அதுக்கு மேலே மல்லித்தலையை தூவி இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டையும் நம்ம மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. ஒரு சூப்பரான டேஸ்டியான அருமையான கடலைக்கறி நமக்கு இப்போ ரெடிங்க. இப்போ இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான டூப்பரான ரெசிபியாக வந்து இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் செஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.